பால்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நேர் கேட்டிருந்தாங்க பரு வந்து எனக்கு கழுத்தை சுற்றி பருவம் நிறையா இருக்குது இதை எப்படி போக்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது உடல் சூடு அதாவது உடல் சூட்டினால பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் எரியுது அதே மாதிரி நம்ம மூச்சு விட்டாக்கா அப்படியே ஆவி மாதிரி வருது உடல் சூட்னால மூச்சு மூக்கிலேருந்து ஒரே சூடாக வருது அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அதாவது வாய்க்காங்கரை வயல்கரை ஆற்று படுகை இதுமாரி குளத்துக்கரை இதுலலாம் நிறையா இருக்கும் அந்த மூலிகை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இது வந்து ஆடு மாடுகளும் விரும்பி சாப்பிடும் அதை ஒடிச்சா அதில் வந்து பால் வரும் இப்போ அது என்ன மூலிகைன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த மூலிகை இது என்னன்னு பார்க்குறீங்களா அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசினால உங்களுக்கு ஞாபகம் வரும் இது வந்து நீங்கள் எல்லாேருமே பார்த்துருக்கலாம் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடக்கும் இது ரோட்டு ஓரங்களில் நான் சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இதோட பூவு இதோடய காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு இருக்குது பார்த்திங்களா கேழ்வரகு மாதிரி ஒரு அதாவது ரெண்டு இலக்கி இடுக்கில் அப்படியே முட்டா பொறி பொறியாக இருக்கும் அதாவது கேழ்வரகு மாதிரியே பொறி பொறியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நாங்கள் என்ன செய்கிறதுனா சின்ன பிள்ளைகள பிள்ளை போகிறோம் பார்த்தியா இது வந்து அதை அப்படியே பறித்து கையில் வச்சு கசக்கி விட்டு அப்படியே ஊதிட்டு வாயில் போட்டோம்னா திங்கிறதுக்கு நம்ம பச்சை அரிசி பார்த்திங்களா அந்த பச்சரிசி மாதிரியா இருக்கும் திங்கிறதுக்கு பால் மணத்துக்கிட்டு நல்லா திங்கிறதுக்கும் ஒரு ருசியாக இருக்கும் இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இதை நல்லா இவ்வளவுக்கு இந்த இலையை பறிங்க இந்த இலையை அந்த காயோடு சேர்த்து இது இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா பின்பக்கம் பார்த்தா கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் பூ நல்லா பாருங்கள் இந்த பாருங்கள் இதோடய பூ பாருங்க இந்த கேழ்வரகு மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் கேழ்வரகு மாதிரியே இருக்கா இதை தான் பறித்து நம்ம சும்மாயும் சாப்பிட்லாம் இப்படி ஒடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பால் வரும் இதை அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கும் பச்சாவும் சாப்பிட்லாம் காலையிலே வெறும் வயதில் பச்சாயும் சாப்பிட்லாம் இதை என்ன செய்கிறீங்கன்னா கா இவ்வளவுக்கு நல்லா ஒரு க இவ்வளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிங்க பறித்து நல்லா பட்டு போல் அரைங்க அரைச்சி நைட்டு படுக்க போகும்போது பால் காய்ச்சின பால் நாட்டு பசு இருக்கணும் அது காய்ச்சின பாலில் அதை அந்த அரைச்ச விழுத நல்லா கரண்டியால் கலக்கி விட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கலாம் நல்லா தூக்கமும் வரும் அது மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா அந்த உடல் சூட்டை தணிக்கும் அதாவது இந்த அந்த உடல் சூட்டினால கண் எரிச்சல் அந்த மூக்குவலியாக வந்து ஆவி மாதிரி வருது பாருங்கள் இது எல்லாம் வந்து சரியாகும் சன்னமாக சரியாகும் இது ஒருவேளை சாப்பிடக்கூடாது ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மரு ப பருக்குது பார்த்தீங்களா சில பேருக்கு கன்னத்தில் மூக்கில் இந்த கழுத்தில் சுற்றி நிறைய நிறையா இருக்கும் அது மாதிரி தாவாங்கட்டையிலையும் இருக்கும் இந்த மாதிரி தாவாங்கிலையும் இருக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒடித்தோம்னா அந்த வருது பாருங்கள் பால் வெளில வெள்ளையேருன்னு வருது பாருங்கள் அந்த பாலை இந்த பார்த்திங்களா அந்த பருவு மேலே இப்படி குத்தணும் இப்படியே அந்த பருவை சுற்றி குத்தி விட்டோம்னு முன்னே ஒரு மூணு வேளை குத்துனா அந்த பருவு நல்லா சுருங்கி போய் காஞ்சி அதுவாகவே விழுந்துடும் அந்த இருந்த இடமே தெரியாது அது எவ்வளோ பெரிய பாலை அதாவது எவ்வளோ பெரிய பருவாக இருந்தாலும் அது வந்து அதை ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து அது மேலே குத்தணும் ஒரே நாளையில் நல்லா போகாது சரியாகாது தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு அது மேலே அந்த பருவ மேலே அப்படியே அந்த பாலை எடுத்து இப்படியே குத்தி வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பருவு வந்து அப்படியே காஞ்சி சுருங்கி அப்படியே அழுக்க மாதிரி கீழே வந்துடும் அந்த இருந்த இடமே தெரியாமல் கீழே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்பால் சுரப்புக்கு அதாவது சில பேர் குழந்தைங்க பெற்றவங்களுக்கு வந்து பாலே இருக்காது அது ச அந்த காம்பை சப்பி சப்பி பார்த்துட்டு கத்தும் குழந்த பிராபரானு கத்தும் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த அம்மன் பச்சரிசி இலையை ஒரு கைப்பிடி அளவு பறித்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அம்மியில் வச்சு பட்டு போல் அரைச்சி அந்த நாட்டு பசும்பால் காலையிலே வெறுமையத்தில் ஒரு மூணு நாளைக்கு குடித்து வ அது மூணு நாளைக்கு அந்த தாய் குடித்து வந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் நல்லா அது அந்த குழந்தை எந்த அளவுக்கு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிரண்கள் பெருகும் நான் சொன்னது மாதிரி அந்த பாலில் நாட்டு பசும்பாட்டு பாலில் காலையிலே வெறு தொடர்ந்து தொடர்ந்து அதே மாதிரி சாயங்காலம் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படினாலும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் நான் படுப்போம் அந்த படுக்க போகிற சமயத்துக்கு ஆண்கள் வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு இந்த அம்மன் பச்சரிசி இலையை நல்லா கழுவிட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி நாட்டு பசும்பாலை காய்ச்சின பாலை அந்த ஆடையை விட்டு அதில் போட்டு நல்லா கலக்கி நல்லா குடிச்சிட்டு நம்ம படுத்தோம்னா தூக்கமும் நல்லாகணும் ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் பெருகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நீர்க்குத்தல் சிறுநீரக எரிச்சல் நீர் குத்தல்னால் நீரை வந்து கடுக்கும் போய் ஒன்றுக்கு இருந்தால் ஒன்றுக்கு வராது கடுக்கும் ஒரு சொட்டு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நீர் குத்தல் நீர் கடுப்பு இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த அம்மன் பச்சரிசை அந்த பாலில் நான் சொன்னது மாதிரியே தான் காய்ச்சின பாலில் ஆடையை நீக்கிவிடணும் ஆடையை விட்டு இந்த இலையை பறித்து நல்லா அரைச்சி சாப்பிட்டா அந்த உடல் சூட்டை தணிக்கி இந்த சிறுநீரக எரிச்சலையும் குணமாக்கும் அதுமாதிரி இந்த நீர் குத்தலையும் குணமாக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்